வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். இன்னைக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இன்றோடு அல்லது நாளையிலிருந்து உங்களுக்கான லீவ் ஸ்டார்ட் ஆயிருது. இந்த லீவை ஸ்டடி லீவ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா எக்ஸாம் எப்போ அப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம அதை ஸ்டடி லீவுன்னு சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு விட்டுருக்கிற லீவ் வந்து எப்போ திரும்ப எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்ல முடியாத லீவ். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு பார்த்தா கொரோனா தாக்கம் உடனடியாக முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நமக்கு தெரிய வரல. நம்ம இந்திய அறிவியல் அறிஞர்களோட கணிப்பு படி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் ஒரு நியூஸில் பார்த்தது, ஏப்ரல் மேலே அதிகரித்து மேவோட கடைசியில் அல்லது ஜூன் ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த கொரோனாவுடைய தாக்கம் குறையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிபிஎஸ்இ கூட அதனால தான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஜூன் 1ஆம் தேதி நாங்கள் திரும்ப கூட போகிறோம், சூழலை பொறுத்து எப்போ எக்ஸாம் வைக்கலாம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட தமிழகத்திலையும் அதே சூழ்நிலை தான் நிலவுது. சிபிஎஸ்இலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 15 நாட்களுக்கு முன்னதாக உங்களுடைய தேர்வு தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜூன் 1ஆம் தேதி கூடினாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஜூன் 15ஆம் தேதி தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு, அப்படி தான் சொல்லணும். அதுக்கு மேலேயும் அதிகரிக்கலாம், அல்லது கொரோனாவுடைய தாக்கம் குறைஞ்சு அதுக்கு முன்னாடியே கூட எக்ஸாம் வரலாம். அப்படி வந்துடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான் படுவேன், ஏன்னா நமக்கு எக்ஸாம் முன்னாடியே வருதுங்கிறத விட கொரோனாவுடைய தாக்கம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால தான். ஸோ இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த விடுமுறைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு தண்டனைன்னு சொல்லலாம். எக்ஸாம் எப்போ வரப்போகுதுன்னு தெரில, பாடங்கள் முழுசாக நடத்தி முடிக்கப்படல, எப்படி படிக்கிறதுன்னு தெரில, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு, ஸோ எக்ஸாம்ஸ் கன்ஃபார்மாக இருக்குது. இந்த மாதிரியான சூழலில் நமக்கு என்ன மாதிரியான கல்லூரி கிடைக்கும், கல்லூரிக்கு போகிறதுக்கு என்ன மதிப்பெண் இருக்கும், இந்த மாதிரியான குழப்பங்களில், அதுவும் இந்த கோவிட் காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு இழந்த பல பெற்றோர்கள் இருக்கக்கூடிய சூழலில் எந்த மாதிரி கல்லூரி கட்டணம் வரும்னு தெரியாமல் ஒரு கவலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எக்ஸாம் டேட் தெரியாது, மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவ்வளவையும் தாண்டி நாம கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அதனால இந்த கோவிட் காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், உங்களோட ஸ்க்ரீன் டைமை குறைச்சிக்கங்க. அது என்னங்க ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு கேட்குறீங்களா, நீங்கள் செல்ஃபோனை பயன்படுத்தக்கூடிய நேரத்தை குறைச்சிக்கங்க, ஸ்மார்ட் டிவியை பயன்படுத்தக்கூடிய நேரத்தை குறைச்சிக்கங்க, டிவியை பயன்படுத்தக்கூடிய நேரத்தை குறைச்சிக்கங்க. எதெல்லாம் விசுவலாக நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த எல்லா நேரத்தையும் குறைச்சிட்டு அந்த நேரத்தை படிக்கிறதுல செலவிடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் மோட்டிவேஷன், உங்களுக்கு நீங்களே நம்பிக்கை வச்சு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு படிக்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இது வெயில் காலமும் கூட நிறைய மனச்சோர்வை ஏற்படுத்தும், அதனால நிறைய தண்ணி குடிங்க, நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைச்சிருந்தான் வாய்ப்பு கிடைச்சிருந்தான் எடுத்துக்கங்க, அப்போ தான் நீங்கள் வந்து உங்களை புத்துணர்ச்சியோடு வச்சுக்க முடியும். ஸோ காலையிலையும் மாலையிலையும் படிக்கிறது கொஞ்சம் எளிதாக இருக்கும் மதிய நேரத்தை விட, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. ஒரு ஸ்டடி பிளான், உங்களுக்கான ஓன் ஸ்டடி பிளான் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடும். இருக்கக்கூடிய காலகட்டத்தை ரெண்டாக பிரிச்சுக்கங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக நிறைய டைம் கொடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சிஸ்டத்தை ரெடி பண்ணுங்க. ரெண்டாவது டைம் வந்து ஃபாஸ்ட் ரிவிஷன் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம்லையும் சரி ரெண்டாவது டைம்லையும் சரி அந்த சப்ஜெக்டை முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாடல் எக்ஸாம் ஒன்று பிளான் பண்ணிக்கங்க. ஸோ 2 மாடல் எக்ஸாம் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எழுதலாம். உங்களுக்கு மாடல் க்வெஸ்சன் பேப்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி ஷெட்யூல் எப்படி போடுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் ஏதாச்சும் இருந்திருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். இந்த டைம்ல நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான வேலை என்ன தெரியுமா, நம்ம வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரோனா பார்த்தீங்கன்னா நம்மள வந்து டபுள் மியூட்டேட்டட்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ட்ரிபிள் மியூட்டேட்டட்னு சொல்கிறாங்க, மும்மாற்றம் அடைந்த கொரோனா அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில, நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்கலாம், ஏன் நமக்கே கூட வரலாம், நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம பரப்பக்கூடியதாக இருந்துடலாம், அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது. மிக முக்கியமாக கொரோனாவுக்காக ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த கோடை வெயிலுக்கு பயந்து, இந்த ரெண்டுல இருந்தும் நம்ம வீட்டில இருந்து நம்மளோட ஸ்கெட்யூல் போட்டு கரெக்டாக படிச்சுக்கிட்டு வந்தோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தேகங்கள் வரும். கண்டிப்பாக இந்த கோவிட் டைம்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லா ஸ்கூல்லையும் எல்லா டீச்சர்ஸுமே வந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க, அல்லது ஏதாவது ஒரு வகையில் அவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான வழிமுறையை கொடுத்துருக்காங்க, அதை பயன்படுத்தி அவங்ககிட்ட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். உங்களோட போட்டி போடக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களை மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட நீங்கள் வந்து நட்பை கூடுதலாக்கலாம், அதன் மூலிமா நீங்கள் படிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை அதிகரிச்சுக்கலாம். ஸோ செல்ஃப் டெஸ்ட் எழுதணும், நீங்களாக ஸ்கெட்யூல் போட்டு படிக்கணும், செல்ஃபோன் மாதிரியான பொருட்களை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துறதையும் அளவுக்கு அதிகமாக அதில் நேரம் விரயம் பண்ணுறதையும்
தவிர்க்கணும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட மார்க் அதிகமாகும். ஏன் அதிகமாகும் அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் நீங்க போய் சேரக்கூடிய கல்லூரிகள்ல தான் இருக்கு. அந்த கல்லூரிகள் நல்ல கல்லூரிகளா இருந்தா எதிர்காலம் நல்லா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, முதல் டைம் கொரோனா அட்டாக் பண்ணப்போ, அதாவது ஃபர்ஸ்ட் வேவ் வந்தப்பவே என்ன சொன்னாங்கன்னா 2030 வாக்குல பல மில்லியன் மக்கள், கிட்டத்தட்ட 100 கோடி பேர் வந்து வறுமை கோட்டிற்கும் கீழே தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இரண்டாவது கட்ட அலை தாக்கி இருக்குது. இதனால என்ன பாதிப்பு ஏற்படும் தெரியல. இது வேலை வாய்ப்புல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் தான் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னால தெரியுது. உடனடி தாக்கம் இல்லைனாலும் கூட நீண்ட காலத்துல இது மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இழப்பை ஏற்படுத்தும். அப்ப நீங்க ஒரு நல்ல கல்லூரிக்கு போகல அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். அப்படி ஆகக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த விடுமுறை காலகட்டத்தை, விடுமுறை காலகட்டம் சொல்றதை விட பப்ளிக் எக்ஸாமுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைவெளிய நீங்க படிப்பின் மூலியமா தான் நிரப்பணும். சோ உங்களுக்கு சோர்வு ஏற்படும் போதெல்லாம் அதை தவிர்க்கிறதுக்காக நம்முடைய சேனல்ல நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக நான் மட்டும் இல்ல, நம்முடைய யூடியூப் நண்பர்கள் நிறைய பேர் உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 வந்து பார்த்து உங்களை நீங்களே எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் தேடி எடுத்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா நான் எப்பவுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம், நோட் புத்தகம் பேனா பென்சில் இல்லாம படிக்கிறதுக்கு உட்காராதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே தான் உங்களுக்கும் சொல்றேன். ஸோ இந்த ப்ரிப்பரேஷனோட நீங்க பிளஸ் டூ எக்ஸாம்ஸ்க்கு தயாராகுங்க. ப்ராக்டிக்கல் முடிஞ்சிருச்சு, இனி பப்ளிக் எக்ஸாம் டேட் தெரியல, நாம பொறுமையா படிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க. எப்ப வரும்னு தெரியாத இந்த எக்ஸாமுக்கு நாம இப்ப இருந்தே தயாராகணும். ஒரு தெளிவான பாடத்திட்டத்தோட, தெளிவான அட்டவணையோட படிக்க அமருங்க. உங்களுக்கான எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் டேட்டை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்க. வாய்ப்பு கிடைச்சா உங்க டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்து பேப்பரை திருத்திக்கங்க, அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பேப்பரை திருத்தி பாருங்க. எதுவுமே முடியாட்டி செல்ஃப் கரெக்ஷன் இஸ் த பெஸ்ட் கரெக்ஷன். நம்மளோட தவறுகளை நாமளே சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால அந்த விஷயத்த செஞ்சு பாருங்க. எக்ஸாம்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எழுத்து பயிற்சி விடுபட்டு போயிருக்கும், அதனால நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எழுத்து பயிற்சியோட ப்ரெசன்டேஷனும் முக்கியம். நீங்க படிக்க வேண்டிய போர்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா, எந்த போர்ஷன் உங்களுக்கு கொடுத்திருந்தாங்களோ இந்த கோவிட் காலகட்டத்தில் 30-40% ஒதுக்கிட்டு மீதி போர்ஷன் தான் கொடுத்திருந்தாங்க, அந்த போர்ஷனுக்கு படிச்சீங்கன்னா போதும். அதுல தான் க்வெஸ்சன் பேப்பர் எடுத்திருக்காங்க. அதுதான் எடுத்திருக்காங்க, அது உறுதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா உறுதி. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, க்வெஸ்சன் பேப்பர்ஸ் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்துருச்சு. கடந்த 2 நாட்களா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வந்தது, இப்ப அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுருச்சு. அதனால அவங்களுக்கு குறைக்கப்பட்ட பாடப்பகுதியில இருந்துதான் க்வெஸ்சன் பேப்பர் வரப்போகுது. க்வெஸ்சன் பேப்பர் ஓரளவுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால தைரியமா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்கு நாங்க இருக்கிறோம். கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் எடுக்க முடியும், நல்ல காலேஜுக்கு போக முடியும். உங்களுடைய எதிர்காலம் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் புதியதொரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.